இது உங்கள் ஆன்லைன் மரத்தமன். எனக்கு பேய்க்கு அப்புறம் ஒரு சில டவுட்கள் வந்திருக்கு, அதை வாங்க நம்ம சாமிஜி கிட்ட கேட்டு அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறேன். சாமி வணக்கம். சாமி வணக்கம். வணக்கம் சாமி. உங்களுக்கு எதுவே கேட்ட அப்புறம் அந்த பேயோட போயிடுச்சு சாமி. இப்போ அதே மாதிரி இன்னும் சில டவுட்கள் வந்திருக்கு எனக்கு. கேள்ப்பா, என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளு. அது என்ன சந்தேகம்னா, ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை வாட்டி மூச்சு வர்றோம், சரி, நம்ம நாடி எப்படி துடிக்குது, சரி, அப்புறம் எப்படி பழகிறோம், பறந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன ஆகிறோம், அதை பற்றி தான் சாமி அந்த டவுட்டு. சரி 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 சரி. தம்பிக்கு வந்து பெருத்த சந்தேகம் வந்துட்டுக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்க ரொம்ப குறைவாக இருப்பாங்க. ஒரு 1000 பேர் எடுத்துகிட்டு அதில் ஒருத்தருக்காக தெரியுமா அப்படின்னு பார்த்தா தெரியறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். என்னன்னு கேட்டால், முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமே இது தான், ஆனால் தெரிஞ்சுக்கிறது கிடையாது மக்கள். இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் சராசரியாக ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் விடக்கூடிய மூச்சோட அளவு 21600 முறை வந்து மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி அவருடைய நாடி பார்த்தீங்கன்னா 72000 முறை நாடி துடித்தா ஆகணும், வேறு வழி கிடையாது. சரி, இதெல்லாம் கம்மி பண்ணால் என்ன, பண்ணலைன்னா என்னன்றதும் ஒரு சந்தேகம். இது தெரியாதவங்களுக்கு சொல்லி தர வேண்டிய விஷயம் இருக்குது. ஏன்னு கேட்டால், இதுவரை நம்மளுடைய நாடி 72000 முறை துடிக்குதுன்றது நிறைய பேருக்கு தெரியாது. நாம் 21600 முறை ஒரு நாளைக்கு மூச்சு விடுறன்றதும் தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இது அதிகமானால் என்ன ஆகும், குறைஞ்சா என்ன ஆகுன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடல்நிலை சரியில்லாத போது நாடி துடைப்பு வந்து குறையுது அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் வந்து இறக்கக்கூடிய ஸ்டேஜ்ன்றதை முடிவு பண்ணிடுவாங்க. அதே மாதிரி மூச்சுத்திணறல் ஏற்பட்டு மூச்சு வர்றது கம்மியானாலும் இவர் வந்து பிழைக்க வழி இல்லைன்றதை தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இதை வந்து யோகாக்களின் மூலமும் தியானத்தின் மூலமும் குறைத்தால் ஆயுள் அதிகரிக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூச்சோட காற்றை நாமளாக வந்து மூச்சு காற்றை கவனிக்க ஆரம்பித்து தினசரி ஒரு 10 நிமிஷம் மூச்சு காற்றை கவனிக்க ஆரம்பிச்சுன்னா மூச்சு வந்து சீரான நிலையில் இயங்க ஆரம்பிச்சிடும். இதன் மூலிமா நோய் வாய்ப்பட்டிருந்தாலும் நோய் இல்லாமல் குணமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயத்தில் மூச்சு காற்றுல நிறைய விஷயம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் படுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூச்சு காற்று நம்மளுடைய கால் கட்ட விரல் தொட்டுட்டு திரும்பி வரும். இது நிறைய பேருக்கு தெரியாத விஷயந்தான். அப்படி மூச்சு காற்று நீண்ட தூரம் போய் திரும்பி வருவதால் என்ன நமக்கு பலாபலன் கெடுதல் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மூச்சு காற்று அதிகரிக்க அதிகரிக்க ஆயுள் குறையும். அதே மூச்சு காற்று தியானத்தின் மூலிமாவும் யோகாக்களின் மூலிமாவும் தினசரி நம் பயன்பாட்டில் மூக்கிலிருந்து வரக்கூடிய காற்றை கவனித்து கவனித்து தியானம் செய்ய ஆரம்பித்தால் மூச்சு காற்று ஒரு நிலையில் மூக்கை சுற்றி சுற்றியே வட்டமிடுமே தவிர மூச்சு காற்று வெளிநோக்கி செல்லாது. சரி, அப்படி என்ன அந்த மூச்சு காற்று மூக்கின் நுனியை சுற்றி சுற்றி வருவதால் என்ன லாபம் என்று பார்த்தீர்களானால், அதுதான் சமாதி நிலை. எத்தனை வருஷம் வந்து அவர் உக்காந்துருந்தாலும் அவர் உடம்பு கெட்டு போகாது, உடம்பில் துர்நாற்றம் அடிக்காது, பசி எடுக்காது, அவருக்கு பஞ்சபூதங்களால் நடக்கக்கூடிய எந்த விஷயமும் நடக்க தேவையில்லை. ஆனால் மனுஷன் உயிர் வாழ்வார். அப்போ தான் அவருக்குன்னு இருக்கக்கூடிய ஆன்மீக சக்திகள் அளவுக்கு மீறின சக்தி அவர்கிட்ட ஏற்படும். அப்போ மூச்சு காற்று இவ்வளோ தூரம் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னும் போது நாடி துடிப்பு சுத்தமாக இருக்குமான்னு போய் தொட்டு பார்த்தீங்கன்னா நாடி துடிக்காது, ஆனால் உயிரோடு இருப்பார். அப்படி சமாதி நிலையில் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா 1000 வருஷம் கூட உயிர் வாழக்கூடிய ஒரு அவங்க உடலே வந்து ஜோதியாக பிரகாசமாக மாறி சித்தத்தன்மையை அடைந்து பல விஷயங்கள் செய்வார்கள். சரி, ரைட்டு. அடுத்ததாக தம்பி இன்னொரு கேள்வி கேட்டார். என்னது பார்த்தது தம்பி கேள்வி? அந்த கேள்வி என்னென்னா, நம்ம எப்படி பழகிறோம், பிறப்பு இறப்பு பற்றி கேட்டார். இறப்பு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தூங்கி விழிப்பது போல் சாக்காடுன்னு சொல்லியிருக்கிறேன். ரொம்ப கஷ்டமோ உயிர் போகக்கூடிய பயமோ யாரும் பயப்பட தேவையில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாமளாக நம்மளுடைய உயிரை மாச்சிக்க போகிறதில்ல. நம்ம உயிர் நம்ம உடம்பு விட்டு பிரியுதுன்னா அது ஒரு காலகட்டத்தை
பிரிய தான் செய்யும். அப்படி பிரியறதால என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய சுக துக்கங்கள்லேருந்து வெளியே வந்துடுறீங்க. ஆனால் ஆன்மா எப்பவும் போல் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும். அதே சமயத்தில் பிறப்பின் ரகசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் பிறக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மைக்ரோ புள்ளி தான் பார்த்திங்கன்னா, ஒரு விந்தோட அளவில் லட்சக்கணக்கான அணுக்கள் இருக்கும். அதில் ஏதோ ஒன்று தான் நீந்தி போய் ஒரு கர்ப்பப்பை அடைந்து அது மூலிமா கரு உற்பத்தியாகி அதிலிருந்து தான் வருது. அதடி சரீரம், ஆன்மீகம், பலம், பலவீனம் எல்லாமே அந்த சரீரத்துக்குள்ளே தான் வருது. அதே சமயத்தில் அவர் ஆயுள் முடிஞ்சு அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் உடல் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துகிட்டு போய் புதைக்கக்கூடிய சூழ்நிலையில் 96 நாள் வரையும் புழு பூச்சிகள் அனைத்தும் நம் உடலில் உற்பத்தி ஆகி 96வது நாள் முடியும் போது பார்த்திங்கன்னா, நம்ம பிறந்த குழந்தை என்ன வெயிட் இருந்ததோ என்ன ஹைட் இருந்ததோ அந்த சைஸுக்கு ஒரு புழு உற்பத்தி ஆகும். அப்படிப்பட்ட புழுவுக்கு உணவு இல்லாத ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது அந்த பிறந்த குழந்தை எத்தனை கிலோ எடை இருந்திருக்குமோ அந்த அளவிற்கு 96 நாட்களுக்குள் எக்கச்சக்கம் லட்சக்கணக்கான புழுக்கள் உற்பத்தியாகி ஒன்றை ஒன்று தின்று கடைசியில் ஒரே புழுவாக பிறந்த குழந்தையின் எடை எவ்வளோ இருந்திருக்குமோ அவ்வளவு எடை உள்ள ஒரு புழு உற்பத்தி ஆகும். 96வது நாளில் என்று பார்த்தால் 96 நாட்கள் நிச்சயமாக ஆக வேண்டும். அப்படி 96வது நாள் மீண்டும் அந்த புழுவுக்கு உணவு இல்லாமல் மீண்டும் அதுவும் இறந்துவிடும். மீண்டும் அதிலிருந்து லட்சக்கணக்கான புழுக்கள் உற்பத்தியாக இப்படியே மாறி மாறி புழுக்கள் சிறிதாக ஆக ஆக எப்படி 6 மாதத்தில் எந்த அளவில் இருந்ததோ 2வது முறையும், 3 மாதத்தில் கரு எப்படி உற்பத்தியாக இருந்தால் அது 3வது முறையும் மீண்டும் மீண்டும் அது புழுக்களை உண்டு உண்டு மீண்டும் புழுக்களாக மாறிக்கொண்டு கடைசியில் எப்படி ஒரு சின்ன அணுவில் நாம் உற்பத்தி ஆகும் அந்த அளவிற்கு ஒரு அணுவில் ஒரு புழு உற்பத்தியாகி அது மண்ணோடு மண்ணாக கலந்துவிடும். இதை தவிர இது எந்த அளவிற்கு சாத்தியம் என்பதை விட, இது ஆராய்ச்சி செய்யப்பட்ட ஒரு சில விஷயங்கள் இருந்து தான் இதை வந்து உங்களுக்கு தெரிவித்து கொண்டிருக்கிறேன். அப்படி ஒரு மனிதனை புதைக்கப்பட்ட பிறகு சமாதி என்ற ஒரு நிலைமையை சமாதி கட்டுகிறார்கள், அதற்கு விளக்கேற்றுகிறார்கள். இதன் மூலம் என்ன பலாபலன் உண்டு என்று பார்த்தால், அப்படி அவர்களுக்கு சமாதி கட்டும் பொழுது தான் அவர்களை நாம் நினைக்கவோ போய் அவர்களுக்கு விளக்கு வைக்கவோ இதன் மூலமாகத்தான் இருக்குமே தவிர, சமாதி கட்டுவதால் வேறு எந்த ஒரு பயனும் ஏற்பட போவதில்லை. அதே சமயத்தில் ஆன்மாக்களை அன்போடு அழைத்து அவர்களுடைய பெயர்களை உச்சரித்து தினசரி வசியம் செய்து ஆன்மாக்களாக வந்து தெய்வங்களாக வழிபடும் போது நிறைய விஷயங்கள் உங்களுக்குள் நடைபெறும். ஆன்மாக்களை எப்பொழுதும் மறக்காமல் இருப்பதும் அவசியம். இன்னும் சொல்லப்போனால், ஆன்மாக்கள் வந்து நமக்கு தொல்லை தராமல் இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நாம் அவரை தொடர்ந்து வழிபாட்டில் வைத்து கொள்ள வேண்டும். மீண்டும் வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குமானால் நம்ம தம்பி மீண்டும் கேள்வி கேட்பார். அப்பொழுது மீண்டும் விளக்கம் அளிக்க நாங்கள் எந்த நேரமும் தயாராக உள்ளோம். ஆக தம்பியின் சந்தேகங்களை தீர்த்து வைத்து விட்டேன். தம்பிக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குமானால் சுவாமி. இந்த சந்தேகம் தெரிஞ்சு சுவாமி, உங்களுக்கு மிகவும் நன்றி. நன்றி, வணக்கம்.